தற்போதைய முக்கிய செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன்படி இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை நேற்று குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. உலகிலேயே உயர்ந்த சிலையான சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை குஜராத்தில் நேற்று கோலாகலமாக விழாவில் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது இந்த சிலை தொடர்பாக பல்வேறு வரவேற்புகள் இருந்தாலும் சில எதிர்ப்புகளும் விடத்தான் செய்கின்றது. அந்த வகையில் அந்த சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த ஒற்றுமையின் சிலை என்று தமிழில் எழுதுவதற்கு பதிலாக சிலை உள் வளாகத்தில் ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டி என்ற சிலையின் பெயரை குறிக்கும் வகையில் 10 மொழிகளில் ஆப் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது இந்த விவகாரம் ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. சிலை உள்ள வளாகத்தில் ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டி என்ற ஆங்கில வார்த்தையை அப்படியே பயன்படுத்தி தமிழ்படுத்தி ஸ்டேட்டுக்கேஓபி யூனிட்டி என படுமோசமாக அச்சடித்திருந்தனர். இந்த விவகாரம் தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் தமிழில் அப்படி எதுவும் எழுதப்படவில்லை என்று மத்திய தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த விவகாரம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கும் நிலையில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழில் மொழிபெயர்க்கப்படும் போது அதற்கு சரியாக மொழிபெயர்க்கப்பட தமிழ் ஆர்வலர்கள் யாரும் இல்லையா என்று அதற்கு பெரிய கோபம் எழு தொடங்கியது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காக எமது தலைமை செய்தி ஆசிரியர் திரு சண்முக சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சண்முக சுந்தரம், இந்த நிலை இந்த விவகாரம் குறித்து முழுமையான தகவலை சொல்லுங்க. வணக்கம் பிரவீன். அதாவது நேற்றைய தினம் உலகிலேயே மிக உயர்ந்த சிலை என்று 182 மீட்டர் அடி உயரம் கொண்ட அந்த சிலை திறக்கப்பட்டது. அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலையின் போல 2 மடங்கு உயரம் கொண்டது என்று மிக பெருமையாக பேசப்பட்டது. உண்மையிலே இந்தியாவின் பெருமையை பறைசாற்றும் வகையில் இருந்ததாக பிரதமர் மோடி உள்ளிட்ட பலர் கூறி வந்த நிலையிலே அந்த வளாகத்திலே சிலையின் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி என்ற ஒற்றுமையின் சிலை என்பதை குறிக்கும் வகையிலே ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி என்பதன் குறிக்கும் வகையிலே 10 மொழிகளில் அந்த பெயர் அச்சிடப்பட்டிருந்த பலகை வைக்கப்பட்டிருந்தது. அந்த பலகையிலே அதாவது அந்தந்த மொழிகளில் பெயர்ப்பு செய்யப்பட்டது, மொழிபெயர்ப்பு இல்லை, அந்தந்த மொழிகள் அந்த ஆங்கிலத்தை அப்படியே பெயர்ப்பு அந்தந்த மொழி பெயர்ப்பு செய்யப்பட்டிருந்தது. அதில் தமிழில் பெயர்க்கப்பட்டிருந்தது தமிழில் வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி என்பதை ஸ்டேட்டுக்கே ஓபி யூனிட்டி என்று பெயர்த்திருந்தார்கள். தமிழில் அந்த பதத்தை அப்படியே ஆங்கில பதத்தை தமிழிலே தவறாக எழுதி வந்தார்கள். இது குறித்து சுட்டிக்காட்டப்பட்டு நமது சத்தியம் தொலைக்காட்சி மட்டுமல்ல பல சமூக வலைதளங்களிலே இந்த பெயர் வைரலாக பரவியது. இது போன்று தவறாக எழுதியிருக்கிறார்கள், தமிழில் பெயரை குறிப்பிடுகிற பெயரில் தமிழையே கேவலப்படுத்தியிருக்கிறார் என்ற வகையில் தொடர்ந்து வைரலாக பரப்பப்பட்டது. ஆனால் நேற்று மாலை திடீரென இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழிலே ஒரு சில அதிகாரிகளின் பெயரை குறிப்பிடாமல் இது தவறான செய்தி, இது போன்ற ஒரு பெயர் பலகை அந்த வளாகத்தில் இல்லை என்ற வகையிலே ஒரு செய்தியை குறிப்பிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் வலைதளத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள். அதையொட்டி இந்த செய்தி தவறு என்ற வகையில் பொய்யான தகவலை பரப்பியிருக்கிறார்கள், வைரலாக பரவியிருக்கிறது, இது போட்டோஷாப் செய்திருக்கிறார் என்ற வகையிலே கணினி வரைகளையில் மாற்றி அமைத்திருக்கா என்ற வகையில் பெரிய அளவு பேசப்பட்டு அது தவறான செய்தி போன்ற பெயர் பலகை அங்கு வைக்கப்படவில்லை என்றெல்லாம் விளக்கம் கொடுக்கப்பட்டதாக அந்த செய்தி வெளியானது. அந்த செய்தியை நாமும் அந்த மறுப்பு செய்தியை வெளியிட்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த பெயர் பலகை வைக்கப்பட்டது உண்மைதான் என்ற தகவல் தற்போது அம்பலமாகி இருக்கிறது. அதாவது மத்திய குஜராத் முதலமைச்சருடைய அந்த அவருடைய அலுவலகத்தின் சிஎம்ஓ குஜராத் என்ற அலுவலக ட்விட்டர் பக்கத்திலே, அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்திலே மிக தெளிவாக அந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே அந்த பெயர் பலகையிலே ஸ்டேட்டுக்கே ஓபி யூனிட்டி என்ற தவறான மொழிபெயர்ப்பு இடம்பெற்றிருப்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது வட்டமில் இது வந்து சிஎம்ஓ குஜராத் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான். அவர்கள் தவறாக குறிப்பிட முடியுமா? அவர் வந்து பெருமையாக குறிப்பிட்டிருக்கிறார், நிகழ்ச்சியின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை நான் வெளியிடுகிறேன் என்ன சிஎம்ஓ குஜராத் என்ற வகையில் அவருடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்க, அதில் உள்ள ஒரு புகைப்படம் தான் நீங்கள் பார்க்கின்ற இந்த ஸ்டேட்டுக்கே ஓபி யூனிட்டி என்ற தவறாக எழுதப்பட்ட பெயர் பலகை கொண்ட புகைப்படம். இதிலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது அதிகாரிகள் திட்டமிட்டு பொய் சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற பெயர் பலகை இல்லை என தவறாக தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது, தவறை கண்டுபிடித்தவுடன் அதை மறைப்பதற்காக இப்படி ஒரு பெயர் பலகை அங்கு இல்லை என உடனடியாக அதை அகற்றிவிட்டு பெயர் பலகை வைக்கவில்லை என பொய்யான ஒரு தகவலை கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிபிசி செய்தியாளர் தேஜஸ்ரீ அங்கு சென்றிருந்த போது அவர் எடுத்த புகைப்படம் அக்டோபர் 30 இந்த பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கிறதா, நேற்றைய முன்தினமே அந்த பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்த அந்த புகைப்படத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறார், அதிகாரப்பூர்வமாக பிபிசியின் பக்க செய்தி பக்கத்திலேயே வெளியிட்டிருக்கிறார். எனவே இதை பார்க்கும்போது அதிகாரிகள் திட்டமிட்டு பொய் சொல்லியிருக்கிறார்கள், தமிழில் தவறாக எழுதியதை மறைக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு பொய்யை அதிகாரிகள் சொல்லியிருப்பது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. பிரவீன் திரு சண்முகசுந்தரம், அதாவது தமிழில் மொழிபெயர்க்கப்படும் போது இது தவறான தகவல், பிழை ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அதிகாரப்பூர்வமான புகைப்படத்தில் உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இந்த புகைப்படம் தொடர்பாக ஏதும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா?
அதாவது இந்த புகைப்படம் தொடர்பாக நேற்று இந்த நம்ம செய்தியை வெளியிட்ட போது அந்த செய்தி தவறானது, அப்படி ஒரு பெயர் பலகை இல்லை என அவர்கள் கூறிய பொழுது, அவர்கள் கூறியது ஒருவேளை சமூக வலைதளங்களில் சில ஆர்வ கோளாறு நிறைந்த வாசகர்கள் இது போன்ற தவறான ஒரு செய்தியை வெளியிட்டு விட்டார்களோ என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஆனால் தற்போது உண்மை அம்பலமாகி இருக்கிறது. குஜராத் முதலமைச்சரின் அதிகாரபூர்வ ட்விட்டர் பக்கத்திலேயே அந்த பெயர் பலகையை அவர் வெளியிட்டிருக்கிறார். இதிலிருந்தே மிக தெளிவாக தெரிகிறது அந்த பெயர் பலகை அங்கு தவறான தமிழ் எழுதப்பட்ட பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்தது. பிறகு இது தவறு கண்டுபிடிக்கப்பட்டது, அது அங்கிருந்து நகர்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீட் வினாத்தாளின் போது இது போன்று மிக மிக அபத்தமான பெயர்ப்புகள், ஆங்கிலத்தை அப்படியே தமிழில் பெயர்த்து தவறான சிறுத்தையை சீதா என்று மிக தெளிவாக தமிழிலே அபத்தமாக மொழி பெயர்த்திருந்தார்கள், அதை அப்படியே ஆங்கிலத்தை பெயர்த்திருந்தாக, அதுபோலதான் தற்போது மிகப்பெரிய தவறு நடைபெற்றிருக்கிறது, அது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. இதற்கு நிச்சயமாக இந்த பொய் சொன்ன அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்றால், திட்டமிட்டு தமிழை சிதைக்கும் வகையில் இது போன்ற செயல் ஈடுபட்டார்களோ என்ற நேற்றே தமிழ் அலுவலர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். அதை தற்போது உண்மையாக்கும் வகையிலே அந்த பொய்யை மறைத்து மேலும் தவறை செய்திருக்கிறார்கள் அந்த சிறை நிர்வாகத்தின் அதிகாரிகள் என்பது தற்போது மிக தெளிவாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் ஆர்வலரின் ஒரே கோரிக்கையாக எதிரொலிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பிரவீன், உங்க விரிவான தகவலுக்கு நன்றி திரு சண்முகசுந்தரம். ஒற்றுமையின் சிலை என்று பெயர் குறிப்பிடும் வகையில் தமிழில் மொழிபெயர்க்கப்படும் போது தவறாக ஆங்கில பதத்தை அப்படி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு ஸ்டேட் கே ஆஃப் ஓ யூனிட்டி என்ற பெயரில் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இது தவறான தகவல் என்று மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அது குறித்து புகைப்படம் தற்போது வெளியாகி உண்மை வெளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக எமது தலைமை செய்தி ஆசிரியர் திரு சண்முகசுந்தரம் வழங்கிய தகவலை கேட்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் சத்தியம் தொலைக்காட்சியுடன்.